இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு இனம் முழுவதும் அழிந்து போவதற்கு பதிலாக ஒரு மனிதன் அழிந்து போவது நலம் என்று கருதி ஆண்டவர் இயேசுவை கொள்வதற்கு சூழ்ச்சி செய்கின்றார்கள் யூதர்களும் மறைநூல் அறிஞர்களும். ஏன் இயேசுவை இவர்கள் கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பி பார்க்கிற போது இயேசுவின் பெயரில் பலரும் நம்பிக்கை கொண்டார்கள். இயேசுவின் சொல்லையும் செயலையும் கண்டு அவரின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற மனிதர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிய போது எங்கு இந்த மனிதர்கள் நம்மை புறந்தள்ளி விடுவார்களோ என்ற ஐய உணர்வு இயேசுவை குற்றவாளியாக சித்தரித்து தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு இயேசுவை கொள்வதற்காக வழிகளை தேடியவர்களாகவும் இயேசுவை பிடிப்பதற்காக காத்திருக்கக்கூடியவர்களுமாக இவர்கள் இருப்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. பல நேரங்களில் நாம் செய்கின்ற நன்மை தனங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நமக்கெதிராக சூழ்ச்சிகளை செய்கின்ற நபர்களை நாம் வாழ்வில் சந்திக்கின்ற போதெல்லாம் நாமும் இந்த இயேசுவை போலவே செயல்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எத்தகைய இன்னலும் இடையூறு வந்தாலும் இயேசுவை போல தளரா மனதோடு இயேசுவின் பணியை செய்கின்றவர்களாக இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்ட இறையாட்சியின் மதிப்பீடுகளை இதயத்தில் இருத்தி அதற்கு செயல்படிவும் தருகின்ற நபர்களாக நம் வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.